நெகேமியா 5 19 வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த என்னை நினைத்தருளும் என்கிற இந்த வார்த்தையை எடுத்து பார்த்துருக்கிறோம். என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஆண்டவர் வந்து மறந்துட்டாரு, அவருக்கு வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்தணும், நம்ம தான் என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையே, நிறைய பிரச்சனையாக வந்துருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. என்னை நினைத்தருளும் என்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியில் போயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தையிலேருந்து வருகிறது. அதோட அர்த்தம் என்னென்னா, என் சார்பாக நீர் செயல்படும், எனக்காக நீர் செயல்படும். நான் செய்ய முடியாது, எனக்கு பெரிய பலன்லாம் கிடையாது, நான் செஞ்சேன்னா சின்னதாக தான் தான் செய்ய முடியும், இல்லை மனுஷன் வேற யாராவது செஞ்சால் அவங்க ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரே நீர் செய்யும் போது, உங்களுடைய கரம் ஆண்டவராக செய்யும் போது என்ன ஆகும் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினா எந்த அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும், பெரிய காரியங்கள் நடக்கும். அதை தான் வந்து அந்த வார்த்தை கூறுகிறது. இன்னொன்று என்னத்தை குறிக்குதுன்னா, முற்றிலுமாக தேவனை சார்ந்திருப்பது. என் பலன், என் ஆற்றல், என்னுடைய படிப்பு, நான் பெரிய குடும்பத்திலிருந்து வரேன், எனக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்க மக்கள் செய்வாங்க, அதெல்லாம் யாரையும் நம்பலாம. தேவனை முற்றிலுமாக சார்ந்திருப்பது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ என் வாழ்க்கையில் எதையும் நான் சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, இதை நான் சார்ந்து வாழ்கிறேன் பாருங்கள். அதுதான் என்னை நினைத்திருளும்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது இங்கே நெகேமியாலாம் சொல்கிறாரு, நிறைய முறை சொல்கிறாரு என்னை நினைத்திருளும்னு. ஒவ்வொரு முறை என்னை நினைத்திருளும்னு அவர் சொல்லும் போதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்னால் செய்ய முடியாது, நீர் செய்யும். நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், நெகேமியா வந்து ஒரு சாதாரண ஒரு கப்பியரர், திராட்சரசத்தை எடுத்து ராஜாக்கு கொடுக்குற வேலை. அந்த வேலையை வந்து எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறவங்க செய்வோன்னு தெரியாது. என்ன வேலைன்னா, அரண்மனையில் விஷம் கலந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சாகிறது யார் சாகணும், நெகேமியா சாகணும். அந்த வேலை தான் அதுக்கு. அவர் எத்தனை பேர் நம்ம போய் செய்வோம், இன்னைக்கு சாகணும்னா அன்னைக்கு சாகமோன்னு தெரியாது. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பூனை எலி கிளி எதையாவது வச்சு, நாய் அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு இந்த நாய் பூனையை குடிக்க விட்டு, அது உயிரோடு இருக்குன்னா ராஜாவே நீங்கள் குடிங்க, நல்லா உயிரோட தான் இருக்குன்னு சொல்லலாம். ராஜாவுடைய அரண்மனையில் அவன் எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு நெகைமையை தான் குடிக்கணும் திராட்சரசத்தை. உயிரோடு இருந்தாருன்னா ஓகே, இன்னைக்கு விஷம்லாம் எதுவும் கலக்கலன்னு சொல்லி ராஜாவுக்கு. இந்த வேலை தான் நெகைமையாக்கு. ஆனால் சாதாரண மனுஷன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கே கவர்னராக மாறிடுறாரு, இஸ்ரவேலியே ஆளுகை செய்கிறவராக மாறுறாரு. இன்னைக்கு சில காரியங்களை காட்ட போகிறேன், எப்படி நெகேமியாவை பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நெகேமியான்ற வார்த்தைக்கே அப்படிப்பட்ட அர்த்தம்தான். அப்போ என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் போது, சாதாரண ஒரு மனுஷன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய படிப்பறிவு, பெரிய குடும்ப வரலாறு, பெரிய அந்தஸ்தெல்லாம் இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் பெரிய ஆளாக்கி விட்டார். சமுதாயத்தில் அந்த நாட்கள்லேயே ஒரு பெரிய ஆளாக்கி விட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை செய்கிறதுக்கு அவரை பயன்படுத்தினார். ஏறத்தாழ 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க, அந்த கோட்டை சுவரெல்லாம் கட்டி, கதவெல்லாம் போட்டு, தாழ்பால்லாம் போட்டு, ஒரு 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 தேசத்துக்கே வந்து மதில் சுவர்களை கட்டணும், அதோடைய வேலை மினிமம் 2 வருஷம் ஆகுன்றாங்க. நெகேமே 52 நாளில் கட்டி முடிகிறார். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வேலை செய்கிறார். ஏகப்பட்ட எதிர்ப்புகள், நம்மளை போல தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம தான் பெரிய பிரச்சனையை செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்மள மாதிரி பிரச்சனை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. இல்லை, நெகேமியாக்கெல்லாம் இருந்துச்சு, வேலையவே செய்ய விடல. நல்லது தானே செய்யறாரு, கோட்டை சுவர் கட்டுறது கெட்டதா நல்லதா, வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுறது நல்லதா, எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாங்க நல்லது, போற வர நாயெல்லாம் உள்ள வராது, கேட்டு கீட்லாம் போட்டு வச்சிருக்கலாம், மனுஷங்க யாரும் சும்மா வர்றவங்க போறவங்களாம் வந்துட்டு போக மாட்டாங்க, இது காம்பவுண்டுவா நல்லதுன்னு. ஒரு தேசத்துக்கு ஒரு கோட்டை சுவர் ரொம்ப ரொம்ப அவசியம்.
கதவு இருக்கணும் கடைசியாக, வர்றவங்க எல்லாம் போறவங்க எல்லாம் வந்து பூத்திட்டு போயிடுவாங்க, சூறையாடிட்டு போயிடுவாங்க, மக்கள் நிம்மதியா வாழ முடியாது. அந்த வேலையை செய்யறாரு நெகேமியா. அரண்மனையில இருந்துட்டு ராஜ்யத்தின் மனப்பான்மை அதான் பாருங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. ஆனா ஒரு துன்பப்படுத்துறது, ஆமா நீ பெரிய சவுர கட்டா வந்துட்டியாமா, நரி ஏறி போனாலே கீழே உளுந்துரும், மனம் மனசோர்வாக்குறது, அப்புறம் மொட்டை கடிதம் போடுறது, நீ ராஜாக்கு விரோதமா வேலை பண்ணிட்டு இருக்கிற, மொட்டை கடிதம் போடுறது, அப்புறம் இங்க வா வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வா நம்ம பேசலாம். எவ்வளவோ எதிர்ப்புகள், அசரவே இல்லை, வேலையை செஞ்சு முடிச்சார். இன்னைக்கும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பிரச்சனையே வராதுன்னா இல்லை, பிரச்சனைலாம் வரும், இன்னைய விட நாளைக்கு பெருசா வரலாம், இதை விட அடுத்த வருஷம் ரொம்ப பெருசா வரலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதவங்களை நீங்க வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள், பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற உங்கள் திட்டத்தையும் நோக்கத்தையும் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வீர்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பீர்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லவுமா? ஆமேன். அப்போ இங்க தேவன் நினைவு கூறும் போது என்ன ஆகுது, அதான் பார்த்தோம். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம், சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம், எப்படி அவன் தவறு செஞ்சுட்டு பாவம் பண்ணி ஆண்டவரை விட்டு தூரமா போயாச்சு, சொன்னது கேட்காம. ஆனா என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை நினைத்தருளும்னு சொன்ன உடனே முடிகிடிலாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. வாழ்நாள்ல அந்த நேரத்துல அவன் பண்ண அந்த ஜபத்தை வச்சு ஆண்டவர் பெரிய அழிவை ஏற்படுத்தினார் எதிரிகள் மத்தியில. ஆபிரகாம நினைச்சார், ஈசாக்க நினைச்சார், அன்னால நினைச்சாரு, ஆகார நினைச்சாரு வனாந்தரத்துல. அதை போலவே உங்களையும் நினைத்திருக்கிறார், நினைத்தருளிதான் இயேசுவை தந்திருக்கிறாரு. இவங்க பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நினைச்சு நினைச்சு நிறைய நன்மையை பண்றாரு. ஆண்டவரே வராரு, தேவ தூதர்கள் அனுப்புறாரு, நன்மையே பண்றாரு. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில என்ன பண்ணார்னா, பிதாவானவர் மனித குலத்தை நினைத்து இயேசுவே இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக இயேசுவே கொடுத்துட்டாரு, மத்ததெல்லாம் கொடுக்கறது ஈஸி. இயேசுவே வந்துட்டாரு உங்களுக்காக, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இயேசு இந்த பூமிக்கு வர்றது, அதே வந்துச்சுன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது ஈஸியா வந்துடும், அந்த சந்தோஷ சமாதானம் அது ஈஸியா வந்துடும், குடும்பத்துல யாராவது ரசிக்கப்படணும் அதுவும் ஈஸியா வந்துடும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. எல்லாம் சொல்லுங்களேன் ஈஸி. ஏதோ ஒண்ணு உங்க மனசுல இருக்கும்ல, என் மனசுல ஒண்ணு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும் மனசு, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் கஷ்டமாச்சே, இப்படி காசு வருமா, எப்போ நம்ம கடன்ல இருந்து வெளியே வருவோம், எப்படி நம்ம சம்பாத்தியம் உயரும், எப்போ நம்ம மற்றவங்கள மக்கள்லாம் முன்னாடி நல்லா வாழ்வோம், வெக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அப்படி ஒன்று சிறப்பாக வாழலையே, அதெல்லாம் ஈஸி. எல்லாம் சொல்லுங்க ஈஸி. ஏன்னா இயேசுவே பிதாவானவர் உங்களுக்காக கொடுத்துட்டாரு, மற்றெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதுல என்ன, ஆண்டவரே என்ன நினைத்துறோம், என் சார்பாக நீர் செயல்படும், என் சார்பாக நீர் போய் இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, என் சார்பாக இந்த வேலையில எனக்கு நீங்க உயர்வு கொடுங்க, வீட்டை கட்டி கொடுங்க, ஆண்டவரே என் சார்பாக நீர் செய்யும். தேவன் உங்களை நினைத்தருளும் போது இருக்கிற கண்ணீர் கவலையெல்லாம் சந்தோஷமா மாற்றுவார். தேவன் உங்களை நினைக்கும் போது நீங்கள் எதிர்பாராத நன்மைகள், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்வார். அப்போ இங்க பாருங்க, இந்த நெகேமியா, அது அடுத்த வாரம் நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டரி, அதாவது பல ஆண்டுகள் காத்திருக்காரு நெகேமியா, அலங்கம் கட்டப்படும்னு சொல்லி அங்க நன்மை உண்டாகும், நல்ல செய்தி கேட்கறதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்கிறார். அதுக்கு கடவுளுக்கு நேரம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து இன்னைக்கே வேணும், ஜபம் பண்றோம், இன்னைக்குதான் ஜபம் பண்றோம், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நேத்தே வந்திருக்கணும், நேத்தே வந்திருக்கணும், நம்ம கேட்கறதே நேத்தே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்ப இன்ஸ்டன்டான நேரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப ஸ்பீடா போகுது எல்லாமே, எல்லாம் ஸ்பீடு, டைமே கிடையாது, ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட். நூடுல்ஸ் வந்து எவ்வளவு நேரம், 2 மினிட்ஸ், அது என்ன இவ்வளவு 2 மினிட்ஸ், அதை விட கம்மியா இல்லையா, டக்குன்னு 1 நிமிஷத்துல எல்லாம் இன்னும் வரலையா, எவ்வளவு டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் கேக்குறாங்க. பிரியாணிலாம் வந்து ரொம்பலாம் போயிட்டாவில்ல, அதை பாக்கெட்டை போய் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊத்தி குக்கரை வச்சு டபால் எடுத்து சாப்பிடணும், கறி கடைக்கெல்லாம் போய் வெட்டி அதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுறது, எல்லாம் ஒன்னு 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 நடக்கணும்,
இங்கேயும் வந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம். அதான் ஞாபகம் இருக்கு பாருங்க, ஒருத்தர் வந்தார் நம்ம கூட்டத்துக்கு வந்தார், சூசைச கூட்டத்துக்கு வந்தார். அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி சூசைச கூட்டம் வந்துட்டு, ஐயா 4 லட்சம் ரூபா கடன் இருக்குது, 2 வாரம் டைம் கொடுத்தாரு, 2 வாரம் டைம் தரேன், 2 வாரம் வருவேன், 4 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா தொடர்ந்து வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன். சரி, எனக்கு சந்தோஷம்தான் உங்களுக்கு வந்துச்சுன்னா, யாருக்கு தான் சந்தோஷம் இருக்கா சொல்லுங்க. கண்டிப்பாக வரணும், ஜோம் பண்ணுவோம். 2 வாரம் வந்தார், வரல, ஒன்றும் வரல, 4 லட்சம் ரூபா வரல 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா டைம் ஓவர், வந்தேன் 2 வாரம் இன்னும் நடக்கலை, அவ்வளோதான் போகிறேன், நான் என்ன பண்ணிட்டோம், நான் உங்களுக்கு தர முடியாதே, இருந்தால் கொடுக்கலாம், இல்லையே கொடுக்க முடியாதே. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ உலகத்துலாம் போகிறோம், இந்த இப்போ இந்த கிராசரி ஷாப்புக்கெல்லாம் கூட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பல்சருக்கு ஜாமான்லாம், அதாவது ஏற்கனவே 4 பேர் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அடிச்சு பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல வந்துப்பா சார் ஒரு நிமிஷம் சார், சிலர் கேட்க கூட மாட்டாங்க, எல்லாமே வந்து ஃபாஸ்ட் கடகடகடகடகடகடன்னு நடக்கணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வாங்கிட்டாங்களே, அது நடந்துச்சு, அவங்களுக்கு வந்துச்சு, இவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அப்படியே தூண்டி விடுறது, இதை வந்து இமோஷனலா தூண்டி விடுறது. இதெல்லாம் தான் உலகமே இப்படிதான் இயங்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். வாழ்க்கையில வந்து எதற்காக நம்ம வாழ்றோம், நம்முடைய பர்பஸ், நம்முடைய நோக்கம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய இளைப்பாதலா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரூவ் எனி ஒன், யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் செழிப்படைஞ்சிருக்கேன், நான் பெரிய ஆளுன்றதை யாருக்கும் நான் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் வேலை, அதெல்லாமே செய்வார் ஆண்டவர். இது வந்து எனக்கு தேவையில்லாத பிரஷர், இது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். எது நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அது ஓட்டப்பந்தயம். நம்ம எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். இங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, நீங்க வின்னர், நீங்க வின்னர், நீங்க வின்னர், நீங்க வின்னர், நீங்க வின்னர், நீங்க வின்னர், நீங்க 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 வின்னர், நீங்க வின்னர், நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட், உங்க எல்லாருக்கும் மெடல் கொடுத்தாச்சு, உங்க எல்லாருக்கும் கப் ரெடியா இருக்குது, இப்ப எப்படி ஓடுவோம்? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறது இல்லைங்க, நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பேன். மேரத்தான் தெரியும்ல, மேரத்தான், மேரத்தான் ரேஸ் வந்து இப்போ இது வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் மாதிரி கிடையாது, டபால்னு ஸ்பீட் எடுத்து போறது. இதுக்கு வந்து எனர்ஜி நிறைய தேவை. மேரத்தான் ரேஸ் தெரியும் இல்லைங்க, 10 கிலோமீட்டர் ஓடுவாங்க, 20 கிலோமீட்டர் ஓடுவாங்க, 30 கிலோமீட்டர்லாம் ஓடுவாங்க, அதுக்கு மேலே ஓடுறதெல்லாம் இருக்கு. ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, 3 மணி நேரம்லாம் ஓடுவாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மேரத்தான் ரேஸ் நம்ம வந்து மேரத்தான் ரேஸ் லைஃப், 100 மீட்டர் ரன்னிங் கிடையாது, எடுத்தோமா ஸ்பீடா அப்படியே முடிச்சோமா அது கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எத்தனை வருஷம் ஓடணும்? 120 வருஷம் ஓடணும். 100 மீட்டர் இல்ல, ஒரு நாள் ஓடுறது கிடையாதுங்க, 120 வருஷம் ஓடணும் நம்ம. அப்ப 120 வருஷம் ஓடணும்னா இந்த மேரத்தான்ல ஓடுறவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, எடுத்து ஒண்ணு கட 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 கடன்னு ஓடக்கூடாது, மெதுவா ஓடுவாங்க. சிலர்லாம் நடப்பாங்க, ஏன் தெரியுமா? 4 மணி நேரம் ஓடணும். நம்ம எத்தனை வருஷம் ஓடணும் எல்லாம் சொல்லுங்க? 120 வருஷம் ஓடணும். அப்ப நீங்க எவ்வளவு பொறுமையா ஓடணும்? நான் இப்ப சொல்றது எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, உள்ள வசனத்துக்குள்ள போல. நான் 120 வருஷம் நம்ம ஓடணும்னா நம்ம எவ்வளோ பொறுமையா ஓடணும், எவ்வளோ பாரத்தை ஓரமா வச்சிடணும், பாரத்தையே எடுத்துக்க கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, பாரத்தை எடுத்துட்டு ஓடக்கூடாது. நம்ம ஓடுறவங்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஓடுறதெல்லாம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபியூ கேஜிஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப மெலிசா இருக்கும் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம். ஏன்னா அந்த வெயிட் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாதான். அவ்வளோ பொறுமையா நிதானமா யாரை பற்றியும் கவலைப்படாம அவங்க ஓடுறாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்க பக்கத்துல இருக்கிறவனா பார்க்கவே வேணாம் உங்க வாழ்க்கையில. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ரேஸ் வச்சிருக்கார், ஓட்டத்தை வச்சிருக்கிறார், உங்க ஓட்டத்தை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கணும். ஆனா கூட இருக்கிறவன் விடமாட்டான். அது என்ன உன் ஓட்டம், உன் ட்ராக்கு சரியில்லையே, உன் காலில் என்ன ஏன் நொண்டியா இருக்குது, உன் கை ஏன் அப்படி இருக்குது, உன் ட்ரௌசர் ஏன் சின்னதா இருக்குது, உன் முடி சரியில்லை பாரு இப்படின்னு அவன் நம்மள்கிட்ட பார்ப்பான்.
சரி, அவன் பார்த்துட்டு போறான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க போய் பார்க்காதீங்க அதெல்லாம். உங்க ஓட்டம் 120 வருஷம் ஓடணும், நிதானமா ஓடணும், பொறுமையா ஓடணும். ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஓட்டம் கடைசியில கண்டிப்பா கப் இருக்குது, மெடல் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. உங்க 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 எல்லாருக்கும் இருக்கு. ஒருத்தர் கூட ஐயோ நான் தோத்து போயிருவேன், நீங்க தோக்க முடியாது. கல்வாரி சிலுவையில ஏற்கனவே உங்களுக்கு கப்ப கொடுத்துட்டாரு, ஏற்கனவே உங்களுக்கு மெடலை மாட்டிட்டாரு. இது எப்படி எவ்வளவு சூப்பரான ரேஸ் பாருங்களேன். ரேஸுக்கு ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணிட்டாங்க வின்னர் நீங்கன்னு. அப்போ உங்க வாழ்க்கையில இதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கும். சிலருக்கு வந்து ஆண்டவர் இன்னும் நடக்கவே இல்லைங்க, சொன்னாரு ஒன்னும் செய்யல, இதுதான் ஸ்ட்ரெஸ், இதுதான் பிரஷர். வாக்குத்தத்தமானதை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சுதந்திரிக்கணும். அப்போ காலையில எந்திரிக்கிறப்பிய எதுவுமே நடக்கலைங்க, ஒன்னும் நடக்கல. இவர் சொன்ன பாத்தீங்களா, 2 வாரம் டைம். நம்ம வந்து கடவுளுக்கே டைம் தர்றது, அவர் சொல்றது கிடையாது, ஆண்டவருக்கே நம்ம தர்றது. ஆண்டவரே 2 weeks 4 lakhs, 2 weeks 4 lakhs, 2 வாரத்துல ஆளாளுக்கு 4 லட்சம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க இந்நேரம். 2 வாரத்துல 4 லட்சம் வந்தனா, அது நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கச்சாலே ஜோரா இருக்குமே. வராதுன்னு நான் சொல்லல, ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம், பொறுமையா இருக்கோம், அவருடைய வார்த்தையின் மேல நேசமா இருக்கோம். இது எல்லாமே ஒரு காலத்துல வந்து நம்ம ரசிக்கப்படுறப்போ இல்ல இயேசுண்ட வர்றப்போ ஏதோ ஒரு காரியத்தை வச்சு வந்திருக்கிறோம். எல்லாருமே அப்படிதானே, ஏதோ ஒரு தேவைப்பட்டுச்சு, சுகம் தேவைப்பட்டுச்சு, சுகம் எங்கேயுமே கிடைக்கல, ஹாஸ்பிட்டல்லாம் தேடி, ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது சுகம் அடைகிறது, நம்புறோம், விசுவாசிச்சோம், அப்படியே தொடர்ந்து வரோம். இல்ல காசு கையில இல்ல, சாப்பாட்டு கூட வழி இல்ல, இயேசுவை தேடி வந்தோம், சாப்பாடுலாம் கிடைச்சிச்சு, நல்ல வேலை கிடைச்சிச்சு, வரோம். ஆனா உங்க வாழ்க்கை முழுக்காவே சோறு கிடைக்கும் காசு கிடைக்கும்ன்றதுக்காக வந்து ஆண்டவரை நம்ம தேடுறது கிடையாது, கரெக்டா? அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி, சின்ன சின்ன பிள்ளைங்க. இந்த சாக்லேட் கொடுத்தோன்னு டபால்னு ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தது இல்லையா? சின்ன பிள்ளைங்க இந்த சாக்லேட் கலர் கலரா இப்படி இப்படி ஆட்டினீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்துடும், அம்மாவோ அப்பாவாது எல்லாம் ஓடி தள்ளி விட்டு ஓடிடும். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், வளர்ந்து வளர்ந்து வரோம். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா தேவைப்பட்டுச்சு, ஆண்டவரே 5 ரூபா இல்ல, ஆண்டவரே 5 ரூபா இருந்தா நல்லா இருக்கணும்னா டபால்னு பார்த்தா கல்ல 10 ரூபா வந்துடுச்சு. ஒரே சந்தோஷம், ஆண்டவர் அல்லேலூயா, அப்படியே உங்களால முடியாது, அப்படியே இதாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நைட்டு செம தலைவலி, உடனே உங்க கண்ணை மூடி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்குது, இயேசுவின் நாமத்தினால போட்டோன்னு கண்ணு திறக்கிறன்னு தலைவலி காணும். ஐயோப்பா நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு அப்படியே குசி பயங்கரமா குதிக்கிறாங்க. அப்படியே போறாங்க, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, இப்போ 1 லட்சம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சு வரமாட்டேங்குது. இப்ப வந்து கோவம் ஆண்டவர் மேலே, நான் ஆண்டவரே முந்தி மாதிரிலாம் நீ பேசுறது இல்ல, முந்தி மாதிரிலாம் செய்யறது இல்ல, 5 ரூபானா செய்வாரா, 1 லட்சம்னா செய்ய மாட்டாரா? என்னன்னா ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் எப்போ செய்யணும், கரெக்டா செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா செய்யறோம், உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறாரு? அவர் என்ன பண்ண போறாரு? வச்சு இந்த உலகத்துலதான் நம்மளுக்கு தேவை, பரலோகம் போயா காசு வேணும் நம்மளுக்கு? அங்கதான் எல்லாம் இருக்கே, இங்கதான் வேணும். சுகம் உங்களுக்கு உங்களுக்கு தான், செழிப்பு உங்களுக்கு தான், காசு எல்லாம் தருவார் ஆண்டவர். உங்களை அந்த விசுவாச லெவல்ல அதிகமாக்க விரும்புகிறார். நீங்க வளர்ந்து வாங்கன்னு சொல்றாரு. இந்த மசில்ஸ் பில்ட் ஆகுது, அப்படியே பாருங்க. இப்போ அந்த 1 கிலோ எடுத்து தம் போட்டுனே இருக்கிறோம், வெயிட்டு ஓரளவுக்கு மசில்ஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்குது, 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ எல்லாம் தூக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறமா அப்படியே வெயிட் இப்போ வளர்ந்து 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 போறோம் பாருங்க. நெகேமியோடைய வாழ்க்கையில பல வருஷங்கள் காத்திருந்தார். சென்ன வாரம் காட்டின பாருங்க, தாவீது பல ஆண்டுகள் காத்திருந்தார், யோசேப்பு பல ஆண்டுகள் காத்திருந்தார், ஆபிரகாம் பல ஆண்டுகள் காத்திருந்தார். இன்னைக்கெல்லாம் அவங்கள பத்தி நம்ம பேசுறோம், அவர்கள்லாம் விசுவாச வீரர்களா இருந்தார்கள், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றோம்.
அவர் ஆரம்பிக்கிறப்ப அப்படி ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் பெரிய வாக்கு திட்டங்களை சொல்றாரு. ஆண்டவர் அநேக காரியங்களை வாக்கு பண்றாரு. உன் பிள்ளை கொடுப்பேன், உனக்கு சந்ததி போல பெறுவோம், நட்சத்திரங்களை பெருத்தவர்களாய் பெருக பண்ணுவேன், மணலத்தனியாய் திரளை பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்தாரு பாருங்க. பெரிய பெரிய வாக்கு திட்டங்கள்லாம் கொடுத்து சாராளம்மா சொல்றாங்க, அதாவது தாத்தா இங்க வா, உனக்கு வயசாகி போயிடுச்சு, எனக்கும் வயசாகி போயிடுச்சு, புரிதா? ஒன்னு ஆபரம் சொன்னாரு, இல்லை இந்த மாதிரி ஆண்டவர் இப்போ தான் சொன்னார், நட்சத்திரத்தில் தன்னாய் பெருது பண்ணுவேன், மணலை தனியாக பண்ணுவேன். ஐயா தாத்தா நீ சொல்கிறத கேட்குறியா இல்லையா? உனக்கு வயசாகி போயிடுச்சு, நீ சும்மா எதையாவது பேசாத. ஆகார்னு ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க, வேலைக்கார பொண்ணு, அது கூட போய் பெற்றுக்கோ, பிள்ளைய பெற்றுக்கோ, உன் பிள்ளை தான் அதுவும், சரியா? அங்கே போய் பெற்றுக்கோ. இல்லை ஆண்டவர் சொன்னார் ஜாதிகளுக்கு தகப்பன், ஒரு பிள்ளை கிடையாது, சும்மா ஜாதிகளின் தகப்பன், போ கரெக்டா போய் பெற்றுக்கணும்னு அவரும் கரெக்டா போய் என்ன பண்ணார், அவ்வளவு வாக்குத்தையும் மறந்துட்டேன். ஞாபகம் இருக்குதா? நம்மளும் அதே மாதிரிதான், ஆண்டவர் பெரிய வாக்கு தத்தங்களை கூட மறந்துடுறோம் டபால்னு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பேசின உடனே, எதிர் வீட்டுக்காரன் வந்து ஏதாவது பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றோம், வாக்கு தத்தந்தே மறந்துடுறோம். அப்புறம் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அதை தான் சொல்றேன், உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் மூட்டும்படியா, உற்சாகத்தை மூட்டும்படியா பேசுறேன். நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர் சொன்ன உடனே அதையே சார்ந்து இருந்து முடியா, அதையே பார்த்துட்டு இருக்க முடியல. நம்ம இன்னைக்கு பெருசா பேசுற ஆபரகமே அப்படிதான் ஆரம்பிச்சாரு, அதனால பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல வரேன், அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அப்புறமா சொல்றாரு எலியேசர், ஒரு காலம் அது எலியேசர், எலியேசர் தான் அள்ளிட்டு போறான், யாரு அவன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன், அவன் தான் அள்ளிட்டு போப்பாரான். அப்புறம் இஸ்மவேல், ஆகார் மூலமா பிறந்த பையன், அவன் அள்ளிட்டு போப்பாரான், அவனை நினைச்சாச்சு. அப்புறமாவும் ஆண்டவர் விடவே இல்லை. ஈசாக்கை கொடுத்தா கொடுத்தா, இப்ப விசுவாசிகளின் தகப்பன் ஆயிட்டான். அப்புறம் ஒரு டைம்ல ஈசாக்கை கொண்டு வந்து பலிசத்துனா, எஸ் சார் அப்படின்ட்டு போயிட்டு பூச்சிட்டு போயிட்டு வெட்ட போயாச்சு. அங்கதான் ஆண்டவர் காட்டுறாரு, தம்பி ஆபிரகாமே ஒன்னு இல்லாம விசுவாசத்துல இருக்கிறப்போ நீ ஆரம்பிச்சப்பாரு, பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னப்ப நீ நம்பாம இருந்த. ஆனா இன்னைக்கு ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு இப்ப வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டு இருக்கிறான். அவன் அவனை வெட்டுனா கூட அவனுக்கு ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த வெட்டி துண்டு துண்டா போட்டு இந்த ஈசாக்க எரிச்சு சாம்பலாக்குனதுக்கு அப்புறமாவும் அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்க திருப்பி கொண்டு வருவான்னு நம்பினானா. உங்க பிரச்சனைகள்ல இந்த நம்பிக்கையை உடையவர்களாக இருங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வா பாத்துக்கலாம், நீ சூஸ் பண்ண ஆளு தப்பு, எவ்வளவு வேணா உழ்ந்தாலும் தாங்குவோம், இங்கேயே நிப்போம், 120 வயசு ஓடுவோம். புரியுதுங்களா? இருக்கீங்களா? உங்க பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல இப்படி எடுத்துக்கோங்க, அதுக்கு வசனத்துக்கு போங்க. சும்மா ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா காசுக்கு நீங்க விசுவாசிச்சு அது வரலன்னு ஒன்னும் சோர்ந்து போயிடாதீங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது, அப்ப வந்து கோடியில பேசிட்டு இருப்பீங்க. நாட்கள்லாம் மாறும். இன்னைக்கு 10 ரூபா 20 ரூபா மேட்டரே கிடையாது, 1,000 ரூபா மேட்டர் கிடையாது, அந்த மாதிரி மாறிட்டீங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருவீங்க. இப்போ நம்ம பொறுமையா இருக்கோம், பரிசுத்தாவின் வழி நடத்துதல் இருக்கணும். தேவையில்லாம இந்த பிரஷரை எடுத்துக்காதீங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்க. இது நடக்கலையே, இன்னும் வரலையே, வரும், ஏற்ற காலத்துல வரும். விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலம் அறுக்கிற காலம்தான். நீங்க அறுப்பீங்க உங்களுடைய விதைகள் எல்லாம், நீங்க செய்த நன்மையான காரியங்கள், நீங்க விதைச்ச காரியங்கள், மக்களுடைய வாழ்க்கையில விதைச்ச காரியங்கள், உங்க குடும்பத்துல நீங்க விதைச்ச நன்மைகள் எல்லாவற்றையும் அறுப்பீர்கள். உயர்த்துகிறப்பர் உங்கள் தலையை உயர்த்துகிற நாட்கள் தான் இந்த, அந்த நாட்கள் தான் வந்திருக்கீங்க. இப்ப என்ன தேவைன்னா கொஞ்சம் பொறுமை. எல்லாம் சொல்லுங்க பொறுமை. ஆமா, பொறுமையா காத்துருங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்தா நடக்கும்னு சொல்றாங்களே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சோர்வடைந்து விடாதீர்கள். இந்த நேரம் சோர்வடைய கூடாது, இந்த நேரத்தில் தான் உற்சாகமாக இருக்கணும். நெகேமியா மட்டும் அப்படி சோர்ந்து இருந்திருந்தார்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு இருக்கும். அப்போ பாருங்க, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான அவருடைய பங்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மக்களை தூக்குறது, என்கரேஜ் பண்ணுறவராகவே இருந்தார்.
அதனாலதான் அவர் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுறாங்க. நெகேமியா அப்படின்ற அந்த 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 வார்த்தையின் அர்த்தமே என்னன்னா, யாவே ஹஸ் கம்ஃபர்டட் ஆர் த கம்ஃபர்டர். பரிசுத்தாவியானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ஃபர்டர்னு அர்த்தம். அதே வார்த்தை தான் நெகேமியாக்கும் சொல்லப்படுகிறது. ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிப்போம் பாரு. நெகேமியா 5 வாசித்தோம்னா என்ன பண்றாருன்னு, ஒரு ஒரு விதமான ஒரு வேலையை பண்றாரு நெகேமியா. பாத்தீங்கன்னா 1 5:1 ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவருடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர்கள் முறையிடுகிற பெரிய கூக்கல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்கள் சிலர் நாங்கள் எங்கள் குமாரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம், கடன் வாங்கியிருக்கிறாங்க. வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து அந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேல் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேல் பணத்தை கடனாக வாங்கினோம். ஆக மொத்தம் எல்லாம் கடனில் இருக்கிறாங்க. சாப்பாட்டு கடன் வாங்கினாங்க, வரி கட்டுறது கடன் வாங்கினாங்க, ராஜாவுக்கு இப்படி பொழப்பு நடத்துறதுக்கே கடன் வாங்கி எல்லாம் இப்போ கடனில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. மோசமான நிலைமை. 6 பார்த்தீங்கன்னா, அவர்கள் கூக்குறளையும் இந்த வார்த்தைகள் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு ஒரு ஒரு ஜனங்கள் மேலே பரிதாபம் உண்டாகுது, கோபம் வந்துருச்சு. என்னடா ஒண்ணுங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு பார்த்தா மக்களுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அந்த கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். அப்போதான் வந்து நெகேமியா சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக செயல்படுகிறார். இதெல்லாம் தான் த குவாலிட்டிஸ், இதெல்லாம் தான் அந்த கேரக்டர், இதெல்லாம் தான் நம்மளுக்கு உண்டாகணும். நம்ம வளர்ந்து வரும்போது பெரியாளாக இருக்கும்போது கஷ்டத்தில் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம வேலையில் செய்யணும். இன்னைக்கும் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்மெல்லாம் விடுதலை ஆகிட்டோம், நீங்கள்லாம் விடுதலை ஆகிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் பாவத்தில் இல்லை, சாபத்தில் இல்லை, தரித்திரம் என்கிற கட்டில் நீங்கள் இல்லை. நீங்கள் விடுதலையை கூற வேண்டும். உங்க தெருவில் நீங்க சொல்லணும், உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு சொல்லணும். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. அதனாலதான் பரிசுத்தாவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட வேலை பார்க்கற இடத்துக்கு நான் வர முடியாது. நீங்க நினைச்சு கூடாது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அவங்க சபையில இருந்த பாஸ்டர் தான் செய்யணும்னு. நீங்க உங்க வீட்டுல நீங்க தான் பாஸ்டர், உங்க ஆபீஸ்ல யார் பாஸ்டர், நீங்க தான் பாஸ்டர், உங்க தெருவுக்கே நீங்க தான் பாஸ்டர். நீங்க தான் போய் செயல் பண்ணணும். யாராவது வியாதின்னா வா இங்க வா நான் ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணி விடுங்க, சரியாயிரும். அவங்க மன கஷ்டம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துங்க என்ன பிரச்சனைன்னு. சிரிச்சிட்டு இருப்பான், உட்காந்து போய் பேசுனீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும், பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணும். நம்ம வேலை பார்க்கறோம், தொழில் செய்யறோம், எல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த வேலையை செய்யணும். நெகமையா பாருங்க, அரண்மனையில் அவருக்கு வேலை, ராஜா கூட அவருக்கு வேலை, பானபாத்திரக்காரன் ஒரு ஒரு வேலை, திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்குற வேலை. ஆனா அவருடைய நோக்கம்லாம் பாருங்க, அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்க மேல இருந்துச்சு, வெயிட் பண்றாரு, அவசரப்படல, டபால்னு எந்தது எந்திரிச்சோமா போனோமான்னு இல்ல, பல ஆண்டுகள் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணி அங்க போய் அங்கேயும் போய் பொறுமையா செயல்படுகிறார். இப்ப இந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்க. 9 பாருங்க, அவர் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, நம்முடைய பயங்கனாகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரம் என் வேலைக்காரர் வீதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியம் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. எப்படி வேலையை செய்யறாரு பாருங்களேன், வட்டிலாம் வாங்காதான்னு சொல்றாரு. சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒளிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுத்து கொண்டேன். எவ்வளவு அற்புதம் பாருங்க, மக்கள் ஜனங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, வட்டி கட்டணும், காசு இல்ல, கடன்ல போய் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நெகேமியா வர்றாரு, அவர் தான் கம்ஃபர்ட்டர், சமாதானத்தை கொடுக்கிறவர், இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு யார் இருக்கா உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றதுக்கு? பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு நெகேமியா வர வேணாங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறாரு. எதுக்கு? நீங்க படுற கஷ்டத்துல எல்லாம் அவங்களை விடுதலை பண்ணுகிறதற்கு.
நீங்க சிக்கிட்டு இருக்கிற அந்த கடன்ல விடுதலை பண்றதற்கு மனுஷன் மத்தி உங்களை முட்டி மோதி உங்களுக்கு உடச்சலா கொடுத்து உங்களை விரோதத்தை கொடுத்து உங்களை உருவிடலாம பண்ணணும்னு நினைச்சு பண்ணுகிற எல்லா வேலையில இருந்தும் உங்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வர்றதுக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அன்னைக்கு நெகேமியா சொன்ன போது அந்த மக்கள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நெகேமியா சொன்ன மாதிரியே செஞ்சது போல இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கிற கடினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. பரிசுத்தாவியானவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அதனாலதான் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் சார்பாக செயல்படும். எல்லாம் சொல்லுவோமா, என் சார்பாக ஆண்டவரே நீ செயல்படும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, பரிசுத்தாவியானவர் போய் செயல்படுகிறார், உங்க குடும்பத்துல போய் செயல்படுறார். குடும்பத்துல நீங்க போராடிட்டு இருக்காதீங்க, மாம்சத்தோடும் ரசத்தோடும் போராட்டமே இல்ல. குடும்பத்துக்காரங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டே போராடிட்டே இருக்காதீங்க, முடியாது. வேலை பார்க்கிற இடத்துல வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் போய் போராடி 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 தோத்தே போயிடும் நம்ம. ஆண்டவரே என் சார்பாக நீர் போய் செயல்படும். ஆண்டவர் போய் செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தருவார். நெகேமியாக்கு எப்படி பாருங்க, நெகேமியா போய் இந்த மக்களுக்காக பேசி எப்படி ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்தி லகுவாக வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறார். அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்வார். அப்போ பரிசுத்தாவியானவருக்கு தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா நெகேமியா அதை தான் பரிசுத்தாவியானவருக்கு தான் ஒப்பிடுறோம். இன்னைக்கு பாருங்க யோவான் 14 பாருங்க, யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறபடி இருக்கும்படியாக சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யாரு தேற்றரவாளன்? பரிசுத்தாவியானவர். நம்ம கேட்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். தேற்றரவாளன் இருக்கிறாரு, ஆனா நிறைய பேர் தேற்றப்படவில்லை, இன்னும் மன கஷ்டத்துல இருக்கிறாங்க, பாரத்தில் இருக்கிறாங்க, விரக்தியில் இருக்கிறாங்க. இன்னும் அது நடக்கலையே, இது நடக்கலையே, என் ஜபங்கள் கேட்கப்படலையே, இன்னும் சூழ்நிலைகள் மாறலையே அப்படின்ற கேள்வி இருக்குது. இதுல வந்து மன பாரம், மன அழுத்தம், மன அழுத்தம் ரொம்ப மோசமானதுங்க. பலார் பலார்னு நாலு அற அழிச்சா கூட வாங்கிட்டு அப்புறம் அது திரும்பி போனவுடனே அது கொஞ்சம் சரியா போயிடும். இந்த மனபாரம் இருக்குதே அது பொல்லாது, அழிச்சிடும் மனுஷனே. பரிசுத்தாவியானவர் உங்களை தேற்றுவாராக. இப்ப நான் வார்த்தையை பேசும் போதே உங்க மனபாரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். மனுஷங்க உங்களெல்லாம் இவ்வளோ மோசமா கேவலமா பேசியிருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எவ்வளோ ஏமாந்துருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். நீங்க நல்லது செய்ய போய் நல்லது செய்ய போய் உங்களுக்கு நல்லது நடக்காம தீமை நடந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் மத்தியில இருக்கிறார், உங்களுக்கு உள்ள இருக்கிறார், உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்கள் காயங்களை கட்டுவார். அவருடைய வேலையாதான். அன்னைக்கு நெகேமியா பண்ண மாதிரி மனுஷங்க கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல போய் தேற்றி ஆற்றி எல்லா சூழ்நிலையும் மாத்தி விட்டார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எல்லாம் மாற்றி விடுவார். யோவான் 14:26 பாருங்க, நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்தாவியான நினைப்பூட்டுவார். அன்னைக்கு நியாய பிரமாணத்துல எல்லாம் எழுதி இருந்துச்சு, 10 கட்டளை எழுதி இருந்துச்சு கற்கல்ல, மோசையினால. அப்புறம் பல கட்டளைகள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு கட்டளை கல்லுகள்ல எழுதி எல்லாம் வைக்கல, பரிசுத்தாவியான ஒரு உங்கள் இருதயத்திலே எழுதி இருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை பரிசுத்தாவியானவரே காட்டுவார். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு கட்டளைகளை கொடுக்க தேவையில்ல, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்துவார். உங்களை நீங்க பண்ண வேண்டியது ஆவியானவரே என்ன வழி நடத்துங்க. அதனாலதான் நம்ம திரும்பி திரும்பி சொல்லணும், என் சார்பாக நீர் செயல்படும். எல்லாரும் சொல்லுமா, என் சார்பாக பரிசுத்தாவியானவரே நீர் செயல்படும். நிறைய நேரங்கள்ல இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது மனுஷனால், ஏன்னா நம்மளுக்கு வந்து படிப்பறிவு ரொம்ப ஓவரா போயிடுச்சு. முன்ப காட்டிலும் இப்ப வந்து படிப்பு அதிகம். இப்ப பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங்னா வந்து அவ்வளவுதான், வெறும் இன்ஜினியரிங், டாக்டர், அப்புறம் அக்கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. டாக்டர்ல நீங்க வந்து எப்படி, இப்ப எப்படிப்பட்ட டாக்டர்ல போலாம்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போலாம்,
கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் போறோம், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போறாங்க, போன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்க, பிளட்ல ஸ்பெஷலிஸ்ட், அதுலயும் செல்லுக்கு போயிட்டு அப்படி ரொம்ப நுணுக்கமான ஸ்பெஷலிஸ்ட்லாம் வராங்க. ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு படிப்பு. அப்புறம் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல அதுக்குள்ள இன்னொன்று ஏதாவது ஒன்று பூத்துக்குள்ள கொண்டு வரும், அது ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிறோம். இப்படி வந்து படிப்புலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு, டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்து போயிடுச்சு. அதனால இந்த ஆவிக்குரிய காரத்தை உன்னால் ஏற்றுக்கவே முடியல. நம்மளுக்கு தான் சொல்கிறேன், வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்ல, நம்ம ரொம்ப யோசிக்கிறது சயின்டிஃபிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது சயின்ஸு கிடையாதுங்க, இது சூப்பர் நேச்சுரல், இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதாவது உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எந்த சயின்ஸ்ல வந்து நாம் ப்ரூவ் பண்ண முடியும் எலிசா செய்த அற்புதத்தை? இரும்பு கோடாரி மரத்தை வெட்டும் போது குளத்துல விழுந்து மூழ்கி போயிடுச்சு. எலிசா சொல்றாரு, ஒரு குச்சை வெட்டி மரக்கிளைய வெட்டி தண்ணியில போடுன்றாரு. தண்ணியில போட்ட உடனே இரும்பு மிதக்குது, கோடாரி மிதக்குது. சயின்ஸ் ஏத்துக்க முடியாது. என்னெல்லாம் ஈக்குவேஷன் போட்டாலும் ப்ரூவ் பண்ண முடியாது. எந்த லேப்ல போய் நீங்க டெஸ்ட் பண்ணாலும் அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அது பரிசுத்தாவியானவருடைய வேலை. எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? அஞ்சு அப்போ ரெண்டு மீன் வந்து 15,000 பேருக்கு போஷித்தது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது எந்த லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி காட்டுறது? ஏத்துக்கவே முடியாது. நான் நம்ப மாட்டேன். ஓ அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், அது நல்லதுங்க. உலகத்துல வேலை பார்க்கறோம், படிக்க வேணான்னு சொல்லல, நல்லா படிக்கணும். பெஸ்ட் யூனிவர்சிட்டி, பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் படிப்பு, எவ்வளவு பெஸ்டா கற்றுக்கணுமோ அதெல்லாம் கத்துக்கோங்க. அது ஓகே, அதை கொண்டு வந்து இங்க உள்ள இதுக்குள்ள விடக்கூடாது. இது நான் வாழ்க்கை வாழும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நன்மைகளை செய்கிற தேவனே, என் சார்பாக நீ செய்யும். அதுதாங்க ப்ரொமோஷனை கொண்டு வரும். நான் படிப்பையே நம்பியிருந்தனா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஞானத்தை நம்புங்க. மற்றவன் 10 மணி நேரம் செய்யற வேலையை 1 மணி நேரத்துல நீங்க செய்வீங்க. மற்றவன் 10 வருஷத்துல சாதிக்கிறத நீங்க 1 வருஷத்துல சாதிச்சிருவீங்க. அவன் 20 வருஷம் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறான் பாருங்க, 2 வருஷத்துல வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க. ஆமா, இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் உங்களை உயர்த்துகிறது. இந்த வேலையை செய்யறது யாரு? பரிசுத்தாவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்கு நடக்கணும்னா அதை செய்யற ஒரே ஆளு இன்னைக்கு பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிறைய நேரங்கள்ல சபைகள்லயும் இல்ல கிறிஸ்தவங்களும் இந்த பரிசுத்தாவியானவரும் ஒரு பெரிய ஆளாவே மதிக்கிறது கிடையாது. பரிசுத்தாவினா என்ன நினைச்சுக்கிறாங்க? அவர் எப்போ வருவார்? கடைசி பாட்டுல ஸ்பீடா போடுவார்ல, அப்பதான் வருவாரு. அதுக்கப்புறம் எப்போ வருவாரு? அது திருப்பி அடுத்த வாரம் வருவார் சார். இதெல்லாம் வந்து தவறான காரியங்கள். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கூட எப்போதும் இருக்கிறார். அதனாலதான் இப்ப வாஸ்தவம் பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும். திருப்பி சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்னோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக தேற்றரவாளன் தந்தருவாருன்னு சொன்னாரு. இப்ப தந்துட்டாரு. பரிசுத்தாவியானவர் எங்க இருக்கிறார்? இப்போ உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறாரு. அப்போ உங்களை தேற்றப்படுறதுக்கு யாரு? யாரும் உங்களை தேற்றவே வேணாம். இதுதான் சொல்ற பாருங்க, பிரஷர், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மென்டல் டார்ச்சர், இது எல்லாமே வந்து இந்த உலகத்துல இருக்குது. டிப்ரெஷன் ரேட் வந்து முந்தைய காட்டிலும் இப்ப அதிகமாயிருச்சோம். மருத்துவத்தில் நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த டிப்ரெஷனுக்கு உரிய மெடிசன்ஸை நிறைய எடுக்கிறாங்களாம் அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு மெடிசன் தெரியும்ல, டபால் எடுத்து போட்டுக்கிறாங்க, இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அது உள்ளே போனவுடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மெடிசன்ஸ் இருக்குது, அது மாதிரி ஹை ஆக்கி விட்டுரும் உங்களை, ரொம்ப ஆக்டிவாக ஆக்கி விட்டுரும். அதெல்லாம் சில காரியங்கள் பிரெயினில் அப்படி ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம். அதெல்லாம் எடுக்கிறாங்க காலேஜில், இந்த மெடிக்கல் காலேஜ் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி எடுக்கிறது.
அந்த ஸ்ட்ரெஸ், இந்த பிரஷர். என்ன காலேஜ்ல என்ன பெரிய பிரஷர் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் யோசித்து பாருங்க. அவன் லெவல்ல இருக்குது, அவனுக்கு அதே தாங்க முடியல. அப்புறம் வேலையில பிரஷர், மாத்திரை எடுத்துக்கிறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. முன்பு இருந்த காலத்திலும் இப்போ இப்போத்தைக்கு ஃபார்மட்டிக்கல், அதாவது இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தான் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. அந்த பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி எப்படி ஆச்சுன்னா, மனுஷன் மருந்து எடுக்கிறான். இப்ப இவன் ஊர்பட்ட மருந்து எடுத்துருக்கான்னா எதுக்கு? தூங்குறதுக்கும், கோவப்படாம இருக்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க மருந்து எடுத்துக்கான். இதெல்லாம் ஊர்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். கிட்னி போயிடும், ஹார்ட் கொஞ்சம் வீக் ஆயிரும், பிரெயின் வேலை செய்யாது. அப்புறம் அதுக்கு இன்னொரு மருந்து கொடுப்பாங்க, அது நர்வஸ் பிரேக் டவுன் சொல்லிட்டு. அவன் நர்வஸ், அவன் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு மாத்திரை கொடுப்பார். அப்புறம் அவர் போயிட்டு அது போய் இன்னொரு சைட் எஃபெக்ட் கொடுக்கும் பாருங்க. இப்படியே அடிச்சு முடிச்சு இவன் இவ்வளோ மாத்திரை தான் சாப்பிட்றான். ஆனா இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா பரிசுத்தாவியானவர் ஆகிய தேற்றவாளர் உங்களோடு இருக்கிறார். இங்க இருக்கிற யாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்க வேண்டாம், யாரும் ப்ரெஷர்ல இருக்க வேண்டாம், யாரும் விரக்தியில இருக்க வேண்டாம், மனபாரத்தில் இருக்க வேண்டாம், தேவையில்லை. ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க வேணாம். தூக்கமே வரலங்க, பாரமா இருக்கு. கண்ணை மூடி பரிசுத்தாவியானவரே, எல்லா பாரத்தையும் நீர் எடுத்துருங்க. பரிசுத்தாவியானவரே, என் மனதை ஆட்கொள்ளுங்க, நான் இப்ப நல்லா தூங்க போறேன். சொல்லி பாருங்க, 10 நிமிஷம் இல்ல, 5 நிமிஷம் தூங்கிடுவீங்க. தூங்கிடுவீங்க, மாத்திரை தேவையில்லைங்க. எதுக்கு மாத்திரை? இதுதான் வந்து என்னை நினைத்தருளும், புரியுதுங்களா? என் சார்பாக நீ செயல்படணும், எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து இருக்கிறது தான். இதுல நிறைய நிறைய காரியங்கள் நானே பாரம் எடுத்துக்கிறேன். அது நடக்கல, இது நடக்கல, இன்னும் வீடை கட்டல, இன்னும் காரை வாங்கல, இன்னும் வேலையில எப்படியா இருக்குது, இன்னும் அது சரியில்லை, அவன்லாம் எப்படி ஆயிட்டான், இவன் அப்படி போயிட்டான். ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரூவ் எனி ஒன். யாருக்கும் நான் எதையும் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. என்ன கிடைக்க போகுது ப்ரூவ் பண்ணி? ஒன்றும் கிடையாது சார், ஒண்ணுமே கிடையாது. அவனை கட்டிலும் பெரிய வீடை கட்டணும்னு என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அவன் பெரிய வீடை கட்டான்னுவான், நம்ம முன்னா நல்லா பேசுவான், போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து வந்துச்சோ, எங்க ஏமாத்தி சம்பாதிச்ச, எதையாவது பேசுவான். இவனுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு பெரிய வீடை கட்டணுமா? வீடை கட்டாதீங்கன்னு சொல்லலை, கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்றேன். நான் சொல்றது பாரத்தை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும். ரன் யுவர் ரைஸ், ஐ வில் ரன் மைன். நீ ஓட்டு, என் ஓட்ட பந்தயத்தில் நீ ஓடுப்பா. உங்ககிட்ட நான் போட்டியே வரலையே, நான் போட்டியில இருக்க உங்க கூட எனக்கு போட்டியே கிடையாது. உங்க வாழ்க்கையில 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், புரியுதுங்களா? உங்க வாழ்நாள்ல 120 வருஷத்துல 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இதெல்லாம் நீ செய்யணும்ப்பா, இதெல்லாம் ராஜ்யத்துக்கு செய்யணும், இதெல்லாம் உனக்கு வேலை செய்யணும், உன் பிள்ளைக்கு செய்யணும், உன் பேரண்ட்ஸ் செய்யணும். எனக்கு 10 கோடி தான் ப்ராஜெக்ட், அவனுக்கு 40 கோடி வந்துருச்சு. நம்மளுக்கு என் ப்ராஜெக்டே 10 கோடி தான் சார், வச்சுக்கோங்க 100 கோடி. நான் ஏன் வர்றேன் உங்க கூட? அது உங்க ரேஸ், நீங்க ஓடுங்க. யார் ரேஸ்? நான் ஓடுறேன். இந்த மென்டாலிட்டிக்கு வந்துருங்க, இந்த மனசை கொண்டு வாங்க. உலகத்துல எப்பயுமே இந்த பிரஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உண்டு பண்றதுக்குதான் உலகம் இயங்குறது, சுத்தி இயங்குது. பைக்கை வாங்கினியா, காரை வாங்கினியா, அந்த வீட்டுல இந்த பொருள் இல்லைன்னா எப்படி உன் வீடே இல்லைன்னு? இந்த காய்கறி கட்டுறது மட்டும் இல்லைன்னா நீ சமையல் பண்றதே வேஸ்ட்ன்றானுங்க. இப்பதான் வாங்கிருக்கு, இப்படி பண்ணா கட் பண்ற மாதிரி, இவன் போடுறது இப்படி பண்ணா கட் பண்ணுமா? இந்த மாதிரி எதையாவது பண்ணி தேவையில்லாத, சும்மா உங்களுக்கு சிரிப்புக்காக சொல்றேன். இந்த மாதிரிதான் சின்ன 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 விஷயம் உங்க இருதயத்துல தேவையில்லாத பிரஷரு, ஸ்ட்ரெஸ், மனபாரம், மனக்கவலை, அப்புறம் அது வரலன்னு ஆண்டவரை கோவிச்சுக்கிட்டு ரேஸே ஓடுறது இல்லை. இவங்க மொத்தம் ரேஸ் அங்க போகணும், அது விட்டாச்சு. இங்க டிராக்ல அவன் பக்கத்துல இருக்கிறவன் வச்சுக்கிறத பாத்துட்டு இருக்கிறோம். விட்டுருங்க, 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 அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒருவேளை அந்த பிரச்சனை, அந்த பாரம் இருக்குது மனசுல அப்படின்னு இருந்துச்சுன்னா, பரிசுத்தாவியானவர் தேற்றவாளன் இந்த வேலையிலே உங்களுக்கு மனதில் இளைப்பாறுதலை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தாவியானவராக தேற்றவாளனே, என் சார்பாக நீ செயல்படும். என் மன பாரம், என் மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ்,
பிரஷரு எல்லாம் பரிசுத்தாவியானவரே இன்னைக்கு போடுவீராக. ஆமா, அப்போ இந்த பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொண்டுங்க. இப்போ வந்து நான் சொல்றத வந்து நீங்க வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல டக்கு டக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து செழிப்பெல்லாம் போதிக்கிறோம் பார்த்தீங்களா. நான் செழிப்புக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, செழிப்பா இருக்கணும்ன்றத நான் போதனேன். வீடுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, காருக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது, எல்லாத்துலயும் பேலன்ஸ் இருக்கணும் பாருங்க. சிலர் வந்து நம்ம எல்லாம் செழிப்பு செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு டபா டபான்னு கடனை போட்டு, ஐயோ நம்மளுக்கு இது வரலன்னா நம்ம செழிப்பா இல்லையாக்கும், ஐயோ இது நடக்கலைன்னா அப்ப நம்ம இப்போ வந்து ஆண்டவர் சொல்ற மாதிரி நடக்கலையாக்கும். நம்மளே போய் அது நம்மளா போய் செயல்படுத்துறது, நம்மளா போய் செயல்படுத்த கூடாது. பரிசுத்தாவியானவர் அந்த டைம்ல கரெக்டா உங்களுக்கு வந்து செஞ்சு வைப்பார். இதுதான் கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் பேலன்ஸ்டு, எல்லாத்துலயுமே பேலன்ஸா இருக்கு. இது பிரஷர் கிடையாது, செழிப்பு பிரஷர் கிடையாது. கத்திர ஆசை வந்து ஐச்சி தரும், ஐச்சி தரும், ஐச்சி தரும், இன்னும் வரலையே, இன்னும் 10 ரூபா இருக்குது கையில, இப்ப என்ன பண்றது? காலையில எந்திரிச்சு நான் சொல்றேன், நான் கீழாக இருப்பதில்லை மேலாக இருப்பேன், வாளாக இருப்பதில்லை தலையா இருப்பேன், நான் கடன் கொடுப்பேன் கடன் வாங்காதிருப்பேன், கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன பண்றேன்னா, என் பிரஷரை என் ஸ்ட்ரெஸ்ஸ வசனத்துல போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நடக்குமா? நடக்கலாம். நடக்கலன்னா நடக்கலாம், நாளைக்கு நடக்கும். கட்டாத வீடுகளில் குடியிருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவார். என் வீட்டில் நல்ல பொருட்கள் இல்லை, ஆனா ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் என் வீட்டில் நிறைந்திருக்கும். அதான் என் அறிக்கை, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த இது வந்து எனக்கு பிரஷர் ஆகி இது பாரமாயிடக்கூடாது. நான் பாரப்பட மாட்டேன், கரெக்டா ஆன் டைம், சரியான நேரத்தில் பரிசுத்தாவியானவர் எனக்கு அதை செய்வார். எப்படி வேணா செய்வார், சூப்பர் நேச்சுரல செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செய்வார். இதெல்லாம் நம்ம நம்பணும், இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும், இதெல்லாமே பரிசுத்தாவியானுடைய வேலை. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். எப்ப போனாலும் வியாதியஸ்தர் மேல் கை வைக்கிறாரு, சுகம் உண்டாயிடுச்சு. ஏதோ ஒரு வீட்டில் குறை இருக்குது, அங்க போறாரு, அங்க அவர் போன உடனே எல்லாம் சரியாயிருக்கு. சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல வாழ்க்கையில எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சீஷர்கள், இயேசு போயிட்டாரு, 12 சீஷர்கள், ஒருத்தன் செத்து போயிட்டான், காட்டி கொடுத்தான்ல யூதாஸ் காரியத்துக்கு, அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சீட்டு போட்டு இன்னொருத்தனை தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, சீஷருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:22 பாருங்க, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகள் நாளே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். என்ன பண்ணாராம் இயேசு? பலத்த செய்கையை செஞ்சாரு, அற்புதத்தை செஞ்சாரு, அடையாளங்களை செஞ்சாரு, அவரை வெளிப்படுத்தினதே அப்படிதான். யார் செஞ்சா? இத இயேசு செஞ்சார். நான் என்ன பண்ணணும்? அப்போஸ்தலர் 1:8 பாருங்க, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. இயேசு எப்படி வந்தார்? அற்புதத்தை செஞ்சாரு, அதிசயத்தை செஞ்சாரு, பலத்த செய்களை நடத்தி வச்சாரு. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க இங்க உட்காந்துருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் சொல்றேன், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதா முழுவதிலும் சமாரலம் பூமியில் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்தாவியானவர் இல்லாம நம்ம இந்த பூமியில வாழவே முடியாது. பரிசுத்தாவியானவரை சார்ந்துக்கோங்க. காலையில எந்திரிச்சோன்னா பரிசுத்தாவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவர் உமக்கு நன்றி, என் மத்தியில நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் சார்பாக நீ செயல்படும். காலையில் எந்திரிச்சாச்சு, குடும்பத்தில் பரிசுத்தாவியானவரை நீ பார்த்துக்கோங்க, பரிசுத்தாவியானவரே இந்த பண தேவையை நீ பார்த்துக்கோ, பரிசுத்தாவியானவரே இந்த வேலையில் ப்ரொமோஷன் நீ பார்த்துக்கோ, பரிசுத்தாவியானவரே முற்றிலுமாக பரிசுத்தாவியானவரை சார்ந்து வாழுங்கள். இயேசு சொல்றாரு, பிதா சொன்னா
நான் செய்யறேன். பிதா பேச சொன்னத நான் பேசுறேன். பிதா சொல்லலையா நான் செய்யல. இந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. நெகேமியா அப்படிதான் வாழ்ந்தாரு. வாழ்க்கையில தோல்வி இல்லை. கொஞ்ச நாள் தோல்வி வரும், கொஞ்ச நாள் வெற்றி வரும், அப்படி இல்லைங்க. பரிசுத்தாவினர் கொஞ்ச நேரம் அடிப்பாரு, கொஞ்ச நேரம் உதைப்பாரு, அப்புறம் காயம் கட்டி அதை வந்து சரி பண்ணுவார். இல்லை இல்லை இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கேயோ போய் தப்பா போய் வரத்துல போய் சிக்கிக்கிட்டேன், அது நான் பண்ண போனதுனால. அப்படி ஆண்டவர் சரியான வழியை காட்டுறாரு. பரிசுத்தாவினர் உங்களுக்கு வழி காட்டுவார். இங்க போன்னு சொல்லுவாரு, அங்க போகாதன்னு சொல்லுவாரு, இங்க வான்னு சொல்லுவாரு, இங்க வராதன்னு சொல்லுவாரு. சாதாரண மக்கள் அப்போஸ்தலர் 6 பாருங்க, 8 சாதாரண மக்கள் தான் சொல்றேன். இதுக்கு வந்து பெரிய ஊழியக்காரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி நினைச்சு கூடாது. இங்க பாருங்க 6:8 பாருங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 10 அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிட்டு. இந்த ஸ்தேவான் யாருன்னா, சாம்பார்ல உப்பு இருக்கான்னு பாக்குறவருங்க. கூட்டு பொரியல கரெக்டா 2 கூட்டு செஞ்சாங்களா, 3 கூட்டு செஞ்சாங்களான்னு பாக்குறதுக்கு. ஏன்னா அப்போஸ்தலர் ஜபத்திலும் வேதத்தை உபதேசிப்பதிலும் தரித்திருந்தாங்க. இந்த கூட இருக்கிறது வந்து சமையல் போர்லாம் பார்த்து இந்த சபையில வந்து பார்க்கணும் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் கூடி இருந்தாங்க ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம். அப்ப அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். சாம்பார் கரெக்டா ஊத்துப்பா, சாம்பாருக்கு அப்புறம் மோர் ஊத்திட போற, ஃபர்ஸ்ட் ரசம் ஊத்து அப்படின்னு பந்தி விசாரணை பண்ணுகிற வேலை எல்லாம் சொல்லுங்க. பந்தி சாப்பாடு அந்த விசாரணை பண்றதுதான் யாரு, ஸ்டேவான் பிலிப்புன்னு இன்னொருத்தர், நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நீங்க வாசித்து பார்க்கலாம். அதுல இவர் பந்தி விசாரணைக்காரர், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பந்தி விசாரணைக்காரர் அவன் பேசின ஞானத்தையும் அதையும் எதிர்த்து நிற்க அவங்களால முடியவே இல்லை. யாரு, இந்த பரிசேயர்களால முடியலையா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சாதாரணமான ஆளே கிடையாது. உங்களுக்கு பரிசுத்தாவியான இருக்கிறார். அற்புதங்களை நீங்க செஞ்சே ஆகணும், அடையாளங்களை நீங்க செஞ்சே ஆகணும், உங்களுக்கு பயங்கரமான ஞானம் இருந்தே ஆகணும். நீங்க வேலைக்குள்ள போனீங்கனாலே இயேசுவை பார்க்கணும். உங்க உங்க ஃபேக்டரிக்குள்ள நீங்க போகும்போதே இயேசுவை பார்க்கணும். ஒருத்தன் தலைவலியில இருந்தா அவன் பக்கத்துல வரணும், சார் தலைவலிக்குது, வா. இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கோ. பரிசுத்தாவி என ரிலீஸ் ஆகிறாரு, சுகம் உண்டாகுது அவனுக்கு. எங்க வேலை பார்க்கற இடத்துல வேலையை விட்டுட்டு அப்புறம் ஜோம்னு ஆரம்பிச்சிடாதீங்க, அப்படி சொல்ல ஜோம்னு வந்திருக்கிற வேலையை விட்டு அந்த வேலையை சொல்லுங்க. யாராவது ஏதோ பிரச்சனைன்னு வந்து சொல்லும் போது மனசுல பாரமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னா இருப்பாங்க. மனபாரம் ரொம்ப, குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், காசு இல்லாம இருக்கும், ஜோம்னுங்க. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, எனக்கு நிம்மதியை கொடுத்தீரே, இந்த மகனுக்கு நிம்மதியை கொடுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. பரிசுத்தாவியானவர் இங்க இருந்து அப்படியே ஃப்ளோ ஆயிடுவாரு. அங்க உங்க தெருவுல போய் அற்புதங்களை பண்ணுங்க, அடையாளங்களை பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கன்றேன் நானு. இயேசுதான் சொல்றார் Mark 16:17 பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன விசுவாசிக்கு சொல்லியிருக்காரு. இப்ப எந்த மென்டாலிட்டில இருந்து நம்ம வந்துடணும்னா, இந்த ஊழியக்காரங்க தான் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வாங்க, ஊழியக்காரங்களை நம்ம கண்டிப்பா கனப்படுத்துறோம், ஆண்டவர் அவங்களை அபிஷேகிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு கார்பரேட்டா வரும்போது எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் பேசினா எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. இங்க வந்து நம்ம சில காரியங்களை எடுத்து சொல்றோம். ஆனா உங்க வீட்டுல யார் ஊழியக்காரரு சொல்லுங்க? நீங்க தான் ஊழியக்காரங்க. உங்க தெருவுக்கு யார் ஊழியக்காரங்க? நீங்க தான். பாருங்க, சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்தேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் முதல் ரத்த சாட்சி அவர் தான் ஸ்தேவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிப்பு, சூப்பர் நேச்சுரல் டிரான்ஸ்போர்ட். இங்க ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல, சூப்பர் நேச்சுரல். அதெல்லாம் இன்னைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நடக்கிற காரியங்கள், சூப்பர் நேச்சுரல். ஆவியானவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறாரு. பிலிப்போர் இடத்துல பிரசங்கம் பண்ணி எத்தியோப்பியன் ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திரும்பி பார்த்தா காணும் போயிட்டார். பரிசுத்தாவினர் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிட்டாரு. இங்க ஊழியம் பண்ணு, சாதாரண மனிதர்கள்.
பரிசுத்தாவியான என் கூட்டம் வந்து செயல்படும் போதே நம்ம அசாதாரண மனிதனா மாறிடுறோம். நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. நான் அதை தான் நான் சொல்றேன், உங்களை வந்து தாழ்மை நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள பயங்கரமான அபார ஆற்றல் சக்தியும் இருக்குது. இந்த உலகத்தையே மாற்றுகிற, உலகத்தை கலக்குகிறவர்களா மாறுற அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காரு. பாப்போம் பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கடைசியா 19 அப்புறம் இயேசு வந்து பரமேறார். கடைசியா போறதுக்கு முன்னாடி இயேசு சொல்லிட்டு போனது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, உங்களால் நடக்கும் அடையாளங்கள், உங்களால் நடக்கும் அற்புதங்கள். ஜோமனுங்க, நீங்க ஜோமன ஆரம்பிச்சிருங்க, நடக்கும். ஏன் செய்யறது யாரு? நானா? பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அற்புதத்தை செய்ய போற, உங்களுக்குள்ள இருந்து அதிசயத்தை செய்ய போற. அவன் வீடு இல்லாம இருப்பான், வாடகை வீட்டுல இருப்பான், கடன்ல இருப்பான். ஜோமனுங்க, உன் கடன் தீரும்பா. எனக்கு 10 ரூபா கடன் இருந்துச்சுப்பா, 1000 ரூபா கடன் இருந்துச்சு, ஆண்டவர் மாத்தினாரு, உனக்கும் மாத்துவாரு. சொல்லுங்க, செஞ்சே ஆகணும், நீங்க தான் செய்யணும். ஏன் நெகேமியா செஞ்சார்? நெகேமியாவுடைய வேலை அது கிடையாதுங்க. நெகேமியா அமைதியா அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல திராட்சை ரசத்தை குடிச்சுக்கிட்டு, அந்த ராஜாக்கு குடிச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கலாம். அவன் வேலை அதானே, அதுக்குதானே அரண்மனை வச்சுக்கிறாங்க, செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அந்த மாதிரி செய்யல, ஜபம் பண்ணான், காத்திருந்தான், வெயிட் பண்ணான், பல வருஷம் காத்திருந்தான், ஜபம் பண்ணான், காத்திருந்தான், பல வருஷம் வெயிட் பண்ணான், ஜபம் பண்ணான், காத்திருந்தான், பல வருஷம் வெயிட் பண்ணான். அப்புறம் ஆண்டவர் கூட்டு போறாரு, அங்க போய் வேலையை செய்யறான், கவர்னர் ஆயிட்டான். உங்க வாழ்க்கையில தேவன் உயர்வை ஆயத்தமாக்கி வச்சுக்கிறார். உங்க வாழ்க்கையில நல்ல நாட்களை வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான், இந்த பண்ணும். நீங்க செஞ்சிட வேலையை செய்யுங்க, அதை விட்டு போங்கன்னு சொல்ல, செய்யுங்க வேலையெல்லாம் செய்யுங்க. ஆனா இருக்கிற இடத்துல ஆவியானவரே நான் என்ன பண்ணணும், ஆவியினர் காட்டுவாரு, அதை செய்யுங்க. அங்கே இருக்கிறது உங்க உயர்வு, அங்கதான் உங்க உயர்வு இருக்கு. அந்த தேவனுடைய காரியத்தை நீங்க செய்யும் போது உயர்வு இருக்குது. பரிசுத்தாவியன் உங்களை வழி நடத்துவார். எல்லாம் சொல்லுமா, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் பரிசுத்தாவியானவரே நீர் செயல்படுகிறார். உங்களுடைய வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட்டபடி இவருக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வல்லமையா நீங்க எந்திரிச்சு வாழ்க்கையில தாக்கங்களை ஏற்படுத்துங்க, மாற்றங்களை ஏற்படுத்துங்க. Let them bring great impact in this society. சமுதாயத்துல ஒரு பெரிய இம்பாக்ட கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தைய மாற்றட்டும், இவங்க இருக்கிற அந்த தெருவு மாறட்டும், பகுதி வீடுகாரன் எதிர்க்கிறாரெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இவங்க வேலை பார்க்கிற இடம் மாறட்டும், இவங்க வேலை பார்க்கிற இடம் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய இம்பாக்ட் ஆகட்டும் கட்டாது. இவங்க போகும்போதே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். பரிசுத்தாவியானவரே, ஒவ்வொருத்தரோட வர்ற நாட்கள்ல வல்லமையா வெளிப்படுங்க. இவங்களுக்கு வச்சு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை, இந்த பட்டணத்துல செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க பெர்மிஷனை தரோம், நீ செயல்படுவீராக எங்கள் சார்பாக. இந்த பட்டணத்தில் நீ செயல்படுவீராக, இந்த குடும்பத்தில் நீ செயல்படுவீராக, வாழ்க்கையில நீ செயல்படுவீராக. ஒருவருக்கு எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்.